குட் ஈவினிங். சரி, கடல் சீகரத்துக்கு முதல் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் உண்டு. புயிற்றின் கீழே ஒரு துணிக்கு எறியப்படுற சந்தர்ப்பத்தில் எறியாம் பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் தியரி முடிஞ்சது, இன்றைய கொஞ்சம் கணக்கு செய்து போட்டு இன்றையோட முடிப்பேன். ஒரு பொருள் கிடையாக எறியப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த துணிக்கின்ற இயக்கம் எப்படி இருக்கும் என்று பார்த்தினாங்கள். கிடை வேகம் மாறாது, நிலைக்குத்து வேகம் வந்து புவியை பின்கள் இயக்கமாக இருக்கும். ரெண்டு விளைவு பாதை பரவளைவு பாதையில அந்த துணிக்கேற்ற இயக்கம் இருக்கும். இப்ப இருபரிமாண இயக்கங்களை ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில இருக்கிற ரெண்டு ஏக பரிமாண இயக்கங்கள் இந்த இயக்கங்களாக எடுத்து செய்யலாம் என்று பார்த்தினாங்கள். இதுல இருந்து இதுக்குரிய சமன்பாடு எடுத்திருந்தாங்கள். கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி சமன்பாடுகளை எடுத்திருந்தாங்கள். இதே இது வந்து கிடையாக எறியப்படாமல் துணிக்க வந்து கிடையோடு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எறியப்படுற சந்தர்ப்பத்துல இந்த துணிக்கின்ற இயக்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தினாங்கள். இங்கே கிடை வேகம் மாறாது, ஆனால் நிலைக்குத்து வேகம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போய் அதிண்ட அதிகர் புள்ளியில வந்து பூஜ்ஜியமாகி திரும்ப படிப்படியாக வேகம் வந்து கூடிக்கொண்டு போகும். இங்கேயும் வந்து நாங்கள் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் இயக்க சமன்பாடுகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிடையாக நிலைக்குத்தாக இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்துகிற நேரம் நாங்க வந்து ஆரம்ப வேகத்தை வந்து கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் கூறு பிரிக்க வேண்டி இருந்தது. ஆரம்ப வேகத்தை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் கூறு பிரிச்சு காவி கூறுகள் வந்து கோணத்தினூடாக பிரிக்கும் போது யூசிட்டாவும் குணத்தை விலத்தி யூசிட்டாவும் போட்டு திரும்பவும் கிடையாக நிலைக்குத்தாக இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி நேரத்தையும் அதே மாதிரி கிடை வீச்சு கிடை வீச்சு உயர்வாக இருக்கிறதுக்கு நாங்கள் 45 பாகை கோணத்துல வந்து எறிய வேண்டும் என்றதையும் அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு எறியப்படுற ஒரு துணிக்கின்ற கிடை வீச்சு மேக்சிமம் எவ்வளவு பிரமாணமாக இருக்கும் என்றதும் பார்த்தினாங்கள். அதே மாதிரி இந்த எறிய பாதையில அந்த துணிக்கு அடையக்கூடிய அதிகூடின உயரம் எவ்வளவு என்றதுங்கிறது பார்த்தினாங்கள். இந்த தியரியும் பிரச்சனை இருக்காது என்று நினைக்கிறேன். இதை வச்சு கொண்டு கொஞ்சம் கணக்கு செய்து பார்த்துட்டு போயிருந்தாங்க, செய்து பார்த்திருப்பீங்கள் என்று நம்புறேன். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உண்மையில எறியத்தின் இயக்கத்தையும் ஒரு நேர்கோட்டு இயக்கத்தையும் இணைச்சு உங்களுக்கு வந்து இந்த கேள்வி இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு பொருள் உண்மையில இது XY தளத்துல கிட்டத்தட்ட ஆள்கூறு மாதிரி உங்களுக்கு தந்திருக்கிற பெருமானமும் ஆள்கூட்டுலாம் தந்திருக்கு. இப்ப மூண்டு என்று சொன்னது எக்ஸில அதிண்ட ஆள்கூறு வந்து மூண்டும் வையாள்கூர் வந்து 1.25 மீட்டர் என்றால் 1.25 உயரத்திலையும் இந்த உற்பத்தி புள்ளியிலேருந்து 3 மீட்டர் கிடையாகவும் 1.25 மீட்டர் நிலைக்குத்தாகவும் இந்த ட்ரோன் இருக்கின்ற எடுக்கலாம் நாங்க. அப்ப இங்கே இந்த ஒரு குண்டு சுடப்படுற கணத்துல இவர் வந்து கிடையாக குறிப்பிட்ட ஒரு ஆர் முடுகளோடு இயங்கிக் கொண்டு போக போறார். அப்ப என்ன நடக்க போகுது, இவர் வந்து எறிய பாதை இவர்த்த பாதை இப்படி எறிய பாதையில போய் கொண்டிருக்கிற நேரம் ட்ரோன் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கிடையாக இயங்கி கொண்டு வரும். இப்ப ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த குண்டு இத கீழ் நோக்கின திசையில 45 பாகையில அடிக்குது என்று தரவு தந்திருக்கு. இவெல்லாம் வந்து இதுக்குள்ள கொடுத்திருக்கிற தரவுகள். ஆகவே இந்த குண்டு இங்கே இருந்து இங்க பிரயாணம் செய்யறதுக்கு எடுத்த நேரமும் இந்த இவர் இந்த ட்ரோன் வந்து ஆரம்பத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பயணம் செய்யறதுக்கு எடுத்த நேரமும் சமன். நாங்க வளமையா எதையும் செய்யக்கல, ரெண்டு சந்தர்ப்பத்துல நேரம் சமப்படுத்துவோம். நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் இங்கே மூன்றாவதா இன்னொரு விஷயம் வந்துட்டுது, இவர் வந்து இயங்குறதுக்கு எடுத்த நேரமும் சமன். சரி, இப்ப இந்த எறிய பாதையில கிடை வேகம் மாற போறதில்லை. இவர் வந்து ஒரு வி வேகத்தோட 45 பாதையில அடிப்பாராக இருந்தால் இவன் இந்த வீவிஞ்ச கிடைக்கூறு வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த கிடைக்கூறுக்கு சமனாக இருக்கும். ஆகவே அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இது என்ன வேகத்துல இத வந்து அடிக்குது என்றதையும் காணக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப இதுக்குரிய ஆன்சரை பார்த்துட்டு போனமாக இருந்தால்
The last first part will be a part of the letter. The Pui Pinkil Pine Bertha Parra Yakachan Bardagalai Terriga. Gather any end with the mana, we see the coming on a Mundu and the in a sound bard a kill no king Gurukala, male no king Gurukala, Mapakatan Tisa who repeating in a sound bard a Kurukonum. Kill no king Kuruthing and Sona, Eir Kurata G go to sound bard of the winger. Male no king Kuruthing and Sona. A minus D voter, the moon to sound bottle in Burukala. Exam la classes in an era, Silavericur doubt for other than the ordering in your sound bottle. Pavitling S, summon array U plus B, Thera T and Sully. And the sound bottle is in the Zan in the sound bottle for a petal and Davidiala. இந்த மூணும் கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரி இப்போ உங்களோட முதலாவது அந்த கேள்வி வந்து உடச்சுடச்சுடச்சு கேள்விப்பட்டிருக்கு அப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆரம்பத்துல ஜூ என்ற வேகத்தோட எரிஞ்சிங்களாக இருந்தால் அதின்ட கிடையின் நிலை குத்து கூறுகளை தர சொல்லி கேட்டிருக்கு கோணத்தின் ஊடாக கூறு விரிச்சிங்களேன்னு சொன்னால் யூ கோஸ் தீட்டா கோணத்தை விலத்தி கூறு பிரிச்சிங்கன்னா யூ சைன் தீட்டா இது சாதாரணமா எறியத்துல ஆரம்ப விதத்தை கிடையில குத்து கூறுகளை காண்றதுக்குரிய ஒரு தொடர்பு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் கேள்வியை பார்த்த உடனே பயந்துவே செய்யவே தொடங்க விடாமல் இப்ப ஆரம்பத்துல படிப்படியாக செய்து கொண்டு போனீங்கன்னா கடைசி ஆன்சர் எடுக்காட்டிலும் குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடிய மாதிரி இருக்கும் சரி அடுத்தது வந்து இந்த எரிய எரியத்துல அந்த குண்டு வந்து கிடையாக இயங்கிய தூரத்துக்கான சமன்பாடு இந்த குண்டு வந்து எஸ் ஒன் தூரம் இயங்குது என்று சொன்னால் எஸ் ஒன் தூரம் இயங்குது என்று சொன்னால் நீங்க எஸ் ஒன்னுக்கான ஒரு தொடர்பை எடுக்கிறீங்க எஸ் ஒன் யூ கோஸ் தீட்டா அதில் டி டி வந்து அந்த குண்டு சுடப்பட்ட கணத்துல இருந்து அந்த ட்ரோனை அடிக்கிறதுக்கான நேரமாக இருந்தால் குண்டு கிடையாக இயங்கின தூரம் எஸ் ஒன் சமன் யூ கோஸ் தீட்டா தர டி சரி இப்ப பி பார்ட் என்னது போட போறீங்க இந்த ட்ரோன் வந்து ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் உங்களுக்கு தந்திருக்கு 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டயர் முடுகளோட அது வந்து இயங்கி கொண்டிருக்குது ரெண்டு ஆகவே நீங்க அந்த அதுக்கு கிடையாக சமன்பாட்டை பாவிச்சிங்க எஸ் சமன் UT plus half AT square பாவிச்சிங்க சொன்னால் இதுல தரப்பட்டிருக்க விஷயம் 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஏர் முடுகளோட எக்ஸ் திசை வழியே இயங்க தொடங்குகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்ல 1.5 என்ற ஏர் முடுகள் ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம் ஆகவே நீங்க அந்த இயங்குற அந்த ட்ரோனுக்கு வந்து நீங்க போடலாம் இயக்க சமன்பாட்டை போட்டீங்கன்னு சொன்னால் எஸ் சமன் யூ வந்து ஆரம்பம் பூஜ்ஜியம் ஓய்விலிருந்து இயங்க தொடங்குது ஆகவே என்னட்டு வரப்போது அரை ஏடி வர்க்கம் வரும் அதை பிறகு ஈட்டிங்கன்னு சொன்னா இது வந்து ட்ரோன் இயங்கின தூரம் இவர் வந்து குண்டு இயங்கின தூரம் ஆரம்பத்துல இவர் ட்ரோன் வந்து உங்களுக்கு ஒரு 3 மீட்டர் வந்து தள்ளித்தான் இருந்தது இப்ப ரெண்டு பேரும் அடிக்கோணமாக இருந்தா ரெண்டு பேரும் உற்பத்தியிலிருந்து சமமான இடப்பேச்சில இருக்கணும் அதுதான் இந்த அடுத்த சமன்பாடு உங்களுக்கு எடுபட்டிருக்கு இந்த சமன்பாடு அதாவது குண்டு இயங்கின தூரம் வந்து 3 மீட்டர் கூடுதலாக இருக்கணும் ட்ரோன் இயங்கின தூரத்தை விட அதான் அடுத்த சமன்பாடு எடுபட்டிருக்கு இந்த எஸ் ஒன் சமன் 3 சக S2 சரி குண்டு இயங்கின தூரம் கூடுதலாக இருக்கணும் சரி இப்ப அதே குண்டுக்கு வந்து நீங்க நிலை குத்தாக போட்டீங்கன்னு சொன்னால் ட்ரோன் வந்து ஏற்கனவே 1.25 மீட்டர் உயரத்துல இருந்து கொண்டிருக்குது அதே கிடமட்டத்துலதான் இயங்கி கொண்டிருக்குது ஆகவே குண்டு விளையுட பேச்சு நிலை குத்தாக 1.25 கொண்டிருந்தால்தான் அவர் வந்து ட்ரோனை அடிக்கக்கூடியதா இருக்கும் ஆகவே குண்டுக்கு பாவிக்கிறீங்க S7UT+KP2² + 1.25 ஆரம்ப வேகம் யூ சைன் தீட்டா தர டி மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறீங்க ஆகவே மைனஸ் ஜி வரும் ஆறு முடுகளுக்கு வேறே டிடி ஸ்கொயர் போட போறீங்க மைனஸ் சரியா சரி இப்ப இது நான் ஏற்கனவே அடுத்த விஷயம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கேள்வி வாசிக்கிறதுலயே சொன்ன விஷயம் பி வேகத்தோட
இந்த குண்டு வந்து அடிக்குதுன்னு எடுத்தீங்கன்னா நிலத்துல இருந்து பாக்குற ஒரு அளவுக்கு 45 பாகையில அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆகவே அந்த பீய வந்து நாங்கள் ரெண்டு திசையில கூர்பிரிக்கலாம், கிடையாகவும் நிலைக்குத்தாகவும். கிடைக்கூறு வந்து மாறப்போறது இல்லை, ஆரம்ப கிடைக்கூறும் இந்த பீயிட கிடைக்கூறும் வந்து உங்களுக்கு மாறப்போறது இல்லை. ஆரம்ப நிலைக்குத்து கூறோட இந்த நிலைக்குத்து கூறும் மாறிக்கொண்டு இருக்கும் குவியப்பெயர் முடுதல் காரணமாக. அப்ப இதுல நீங்க கிடைக்கூறு மாறாது என்ற ஐடியா வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு எடுக்கலாம். ஆரம்ப கிடைக்கூறு என்ன? குளுக்கோஸ் தீட்டா. இது இயக்கப்பாதை முழுவதும், எரியத்தின் இயக்கப்பாதை முழுவதுமே குளுக்கோஸ் தீட்டாவா தான் இருக்கும். அடிக்கிற கணத்துல கிடைக்கூறு என்ன? அடிக்கிற வேகம் வி 45 பாகையோட, கிடையோட 45 பாகையோட, அல்லது நிலைக்குத்தோட 45 பாகையோட. ஆகவே நிலைக்குத்தோட 45 பாகையோட எடுத்தீங்கன்னு சொன்னால் வி சைன் 45 வந்து கிடைக்கூறாக இருக்கும். அது குளுக்கோஸ் தீட்டாவுக்கு சமனா இருக்கும். இதுல இருந்து நீங்க வந்து இன்னும் ஒரு தொடர்பை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதுக்கும் பியுக்கும் யூவுக்கும் டீட்டாக்கும் இடையில ஒரு தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக அந்த எறிகிற அந்த குண்டுக்கு வந்து சுடப்படுற குண்டுக்கு நிலைக்குத்தாக வீசம யூஸாக ஏற்றி போட்டிங்களாக இருந்தால் மேல் நோக்கி பாவிக்கிறபடியால நிலைக்குத்து வேகம் வந்து திரும்ப நிலைக்குத்து வேகம் உங்களுக்கு நான் ஏற்கனவே கிடை வேகம் கண்ட மாதிரியே நிலைக்குத்து வேகம் வந்து 45 பாகை பி என்ற வேகத்தோடு அடிக்குது. ஆகவே பி கோஸ் 45 வந்து நிலைக்குத்து வேகமா இருக்க போகுது. சமன்பாடு மேல் நோக்கி பாவிக்கிறேன். ஆகவே இறுதி வேகம் மைனஸ்ல வரும் கீழ் நோக்கி என்று தந்திருக்கு கணக்குல. ஆரம்ப வேகம் வந்து யூ சைன் டீட்டா, இது மேல் நோக்கி இருக்கு, ஆகவே பிளஸ் தான். நான் சமன்பாடு வந்து மேல் நோக்கின திசையில பாவிச்சு கொண்டிருக்கிறேன், ஆகவே மைனஸ் ஜி ஆர் முடுகளாக இருக்கும். ரெண்டு போட்டி இதுல இன்னும் ஒரு தொடர்பை நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எதுக்கு? பியுக்கும் யூவுக்கும் டிட்டா டிய தொடர்படுத்தி இன்னொரு தொடர்பு எடுக்கலாம். இதுக்கு அங்கால இருக்கிற முழுக்க ஒருங்கமை சமன்பாடுகள் தீர்த்தல் தான், கட்டாயமா இப்படித்தான் தீர்க்கணும் இல்ல. நீங்க ஓஎல்ல படிச்சிருக்கீங்க, அதாவது பயோகாரனும் கூடத்தான் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்து உங்களை அடுத்ததாக டி எவ்வளவு ஜூ எவ்வளவு அப்படி என்று கேட்டுக்கொண்டு போயிருக்கு. அவை இங்கு டீ காணக்கூடிய மாதிரி இங்கே ஒருங்கமைப்பு சமன்பாடு தீர்ப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு மேலே இருக்கிற சமன்பாடுகள் காண்ற அவளான்னா உங்களை மேல பிசிக்ஸா இருக்க போது அதுக்கு கீழே சுருக்கல் தான் கட்டாயம். இந்த முறையில சுருக்கணும் இந்த ஒரு கணக்கு செய்யறதுக்கு வேற வேற முறையால் நிறைய இருக்கலாம், பாவிக்கலாம், நீங்க விரும்பின முறையில செய்யலாம். ஆனா இது வந்து மேல உள்ள சமன்பாடுகள் ஒவ்வொன்றிலையும் பிரதியிட்டு சுருக்கி கொண்டு போயிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த S1 சமன் 3 சக S2, இந்த சமன்பாடுல S2க்கு பதிலாக இந்த ரெண்டாவது சமன்பாடுல இருக்கிற சைவரசம் 7 5 தீ வர்க்கத்தை கொண்டு வந்து போட்டு அடுத்த தரம் என்ன செய்திருக்கு? ஒரு சமன்பாடு எடுக்கல. இந்த ஜூகோஸ் டீட்டாவுக்கு இங்கே இருக்கு ஜூகோஸ் டீட்டா வந்து பீன்கள் வர்க்க மூலம் ரெண்டு போடலாம். நீங்க ஜூகோஸ் டீட்டாவுக்கு அதை கொண்டு வந்து போட்டு அப்படி ஏற்கனவே எடுத்த சமன்பாடுகளை கொண்டு இங்கால சுருக்கெல்லாம் செய்து கொண்டு போயிருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா டி சமன் 1 செகண்ட், எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, டி சமன் 1 செகண்டாக வரும். S1 கேட்டிருக்கு, அதே மாதிரி ஜூ கேட்டிருக்கு. உங்களோட கேள்வியில அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டி டீட்டா ஜூ, இந்த மூன்றுமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே எடுத்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டே திரும்ப பிரதிவிட்டு ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் இந்த முறையில கண்டு கொண்டு போயிருக்கு. நீங்க ஏற்கனவே டீய கண்டுட்டீங்கன்னு சொன்னா மேலே எடுத்த சமன்பாடுல டி சமன் 1 செகண்ட் பிரதிவிட்டு டீட்டா கண்டு திரும்ப டீட்டா தெரியும் டீ தெரியும்டா ஜூவை கண்டு கொண்டு போயிருக்கு. அப்ப டீட்டா வந்து டான் இன்வர்ஸ் 1/6 ஜூ வந்து 7 சென்டிமீட்டர் மீட்டர் பெர் செகண்ட். அடுத்ததாக இன்னொரு கணக்கு சிவமா. சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில ஜூ என்ற ரியல் வேகத்தோட ஒரு டீட்டா கோணத்துல ஒரு துணிக்கி கொண்டு அறியப்படுதுன்னு வைப்போம். அந்த துணிக்கி அடைகிற கிடை வீச்சு
அது அடைந்த ஆதி கூடிய உயரத்தை போல ரெண்டு மடங்காக உள்ளது. உங்களுக்கு கேள்வி வந்து கிடை வீச்சு என்றபடியால நீங்க அந்த கிடை வீச்ச ஒரு எக்ஸோ பையோ அல்லது ஆரோ என்று எடுத்து கேள்வி செய்துட்டு போறது நல்லா. ஏன்னா உயரத்தை வந்து நீங்க ஒரு எக்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்கல 2x சொல்லி இந்த சில நேரம் கடைசி நேரம் மறந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிழைச்சிடும். இப்ப இது வந்து யூன்ற ஒரு வேகத்தோட டீட்டா கோணத்துல ஒரு துணிக்கு எறியப்படுது. அது அடைஞ்ச கிட வீச்ச நான் வந்து ஆறு என்று எடுக்கிறேன். அது அடைந்த உயரம் வந்து r/2 இருக்கும். கிடைவீச்ச போல உயரம் வேற வாசி அல்லது உயரத்தின் ரெண்டு மடங்கு கிடைவீச்சா இருக்கு. திரும்பவும் இங்க என்ன கிடையாக சமன்பாட்டை பாவிக்கிறேன். கிடைவீச்ச r u cos தீட்டா தர டி டி என்றது துணிக்க இங்க இருந்து இங்க வர எடுத்த நேரம் இந்த புள்ளிக்கும் அதிகூடிய உயரத்துல அதாவது துணிக்கு அடைஞ்ச r/2 உயரத்துல இருக்கிற நேரம் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் வந்து டி ஆக இருந்தால் இந்த துணிக்கை வந்து அதிகூடிய உயரத்தை அடைவதற்கு எடுத்த நேரம் t/2 இருக்கும். அதே நேரம் இந்த கிடை வீச்சு வந்து r/2 இருக்கும். சரி, இப்ப நான் மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறேன். உயர் புள்ளிக்கும் அதிகூடிய உயரத்துல இருக்கிற புள்ளிக்கும் செவன் ஜூவர்கன் சக ரெண்டேஸ் பாவிச்சா அதி கூடிய உயரத்துல வந்து நிலை குத்துவேகம் பூச்சியாம். ஆகவே வீவர்க்கம் வந்து பூச்சியாம். ஆரம்ப நிலை குத்துவேகம் ஜூவர்கன் சைவர்கன் டீட்டா. மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறன் -g உயரம் வந்து r/2. இது ஒரு தொடர்பு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அதே ரெண்டு புள்ளிக்கும் வி சமன் ஜூ சக ஏற்றி பாவிக்கிறன் இங்க இருந்து இங்க இங்க வந்து நேரம் ஏற்கனவே முதலாவது சமன்பாட்டுல எடுத்துல நேரத்தை போல அரைவாசி நேரமா இருக்கும். முதலாவது சமன்பாடு முழு எறிய பாதைக்கும் இங்க வந்து அரைவாசி எறிய பாதைக்கும் ஆகவே நேரம் வந்து t/2 இருக்கும். இப்ப இந்த மூன்று சமன்பாட்டையும் நாங்கள் தீர்த்து ஆரம் வந்து காணக்கூடியதாக இருக்கும். தீர்க்கிறது நீங்க எந்த முறையிலையும் தீர்த்துட்டு போகலாம். நான் வந்து முதலாவதா முதலாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் எடுத்து டிய சமப்படுத்தி ஆருக்கும் தீட்டாக்கும் ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு முதலாம் சமன்பாட்டையும் நாலாம் சமன்பாட்டையும் பயன்படுத்தி திரும்ப எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன். என் கட்ட அப்படித்தான் பாவிக்கணும்னு இல்லை, எந்த வகையில் இருந்தாலும் சுருக்கி கொண்டு போகலாம். இந்த முன்னுக்கு இருக்கிற சமன்பாடுகள்லாம் நாங்கள் இப்படி செய்யணும். அங்கால ஒருங்க சமன்பாடு தீர்த்தால் நீங்க எந்த முறையிலையும் தீர்த்து கொண்டு போகலாம். இது கொண்டு போனீங்கன்னா ஆசமன் 4u² கீழ் 5g என்று வரும். இதுல எனக்கு டான் தீட்டா வந்து 2 வந்திருக்குது. ஆகவே ஒரு செங்கோண முக்கோணத்துல எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் டான் தீட்டா. ஆகவே 2 கீழ் 1 இருக்க போகுது இந்த டான் தீட்டா. ஆகவே செம்பக்கம் வந்து 4 4 2 1 4 3 5 வர்க்க மூலமாக இருக்கும். அப்ப இதுல இருந்தோண்டு சைன் தீட்டா கொஸ் தீட்டா எல்லாமே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப இந்த கேள்வி பார்ப்போம். ஒரு புவி பின்கீழ் நிலை குத்தான இயக்கத்தையும் ஒரு எறியத்தையும் புவி பின்கீழ் எறியத்தையும் சேர்த்து கேள்விப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரெண்டுலயுமே எறியல் வேகம் வந்து தருமன்ல சமன். ஆனால் ஒன்று வந்து நிலை குத்தா மேல் நோக்கி இருக்குது, மற்றது வந்து 30 பாகை கிடையுடன் 30 பாகை மேல் நோக்கி இருக்குது. ரெண்டு கற்களும் அடையும் அதியுயர் நிலை குத்தான இடப்பேச்சு கேள்வி. அதியுயர் இடப்பெயர்ச்சி அடைகிற நேரம் நிலைக்குத்து வேகம் வந்து 0 இருக்கும். ஆகவே இவங்க ரெண்டு பேர்த்தையும் இறுதி வேகம் 0 இருக்க போகுது. நான் சாதாரணமா ஒரு தொடர்பு அதி உயர் உயரத்துக்குரிய ஒரு தொடர்பு எடுத்தனாக இருந்தார் 1 மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறேன். ஒன்று துணிக்க வந்து நேர நிலை குத்து எறிபடுது, இன்னொன்று வந்து கிடையுடன் 30 பாகையில் எறிபடுது. அது அது தன்னுடைய அதி கூடிய உயரத்துக்கு போகலாம். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
அதி கூடிய உயரத்தில் அது இந்த சந்தர்ப்பமா இருக்கலாம் இந்த சந்தர்ப்பமா இருக்கலாம் ஹிருதி விவரம் வந்து பூஜ்யம். ஆகவே விவர்க்கன்யவன் ஜூவர்க்கன் சக ரெண்டே ஸ்வாவிச்சமாக இருந்தால் ஹிருதி விவரம் பூஜ்யம். சமன் யூவர்க்கம் மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறபடியால ஏ சமன் மைனஸ் ஜி ஆக இருக்கும். அப்போ யூவர்க்கம் சக ரெண்டு ஜி எஸ் என்று வரும். சரி, இதுல இருந்து எஸ்ஸுக்கு நான் ஒரு தொடர்பு எடுத்துக் கொள்ளலாம். யூவர்க்கத்துக்கு ரெண்டு ஜி என்று முதலாவது எல்லாம் போட்டனாக இருந்தால் ஆரம்பவுகன் நிலைக்குத்தான ஆரம்பவுகன் ஜூவே தான் ஹெச் ஒன். இந்த இந்த நிலைமையில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுற சந்தர்ப்பத்துல ஹெச் ஒன் அதாவது அதி ஊர்ஜின உயரம் ஹெச் ஒன் என்று வச்சால் ஹெச் ஒன் சமன் யூவர்க்கத்தின் ரெண்டு ஜி. இந்த எறியத்துல வந்து அதிகூடிய உயரத்தை நான் ஹெச் டூ என்று வச்சால் அதுக்குரிய ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வந்து ஜூ சைன் டீட்டாவா இருக்கும், ஜூ சைன் 30 இருக்கும். ஆகவே ஜூ வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்ன போட போறேன், ஜூ சைன் டீட்டா முழுவதின் வர்க்கம் வரும். அதாவது ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் 30 கீழ் 2g வரப்போகுது. கேள்வி ஹெச் ஒன்னுக்கு ஹெச் டூ இந்த பொருமானத்துக்கு இந்த பொருமானம் ஜூ வர்க்கத்தின் 10g வந்து ரெண்டுலேயுமே வெட்டுப்படும். ஆகவே ஒன்றுக்கு சைன் வர்க்கம் 30 சைன் 30 வந்து அரை, சைன் வர்க்கம் 30 வந்து அரை இன்ற வர்க்கம் உண்டுங்கள் 4 மாறி எடுத்தீங்கன்னா 4க்கு உண்டு வேண்ட விகிதம். இந்த கேள்வியை பார்ப்போம். டென்ஜெயின் டென்டி இயக்கம் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. ஈவண்ணோட 45 பாயில எறியப்படுற துணிக்கையும் அதே கணத்துல இந்த பீல இருந்து மேல் நோக்கி பி டூவோட எறியப்படுற துணிக்கையும் இதுல மோதோணம் மோதோணமாக இருந்தால் இவர் இங்கே இங்க வர எடுத்த நேரமும் இவர் இங்கே இங்க வர எடுத்த நேரமும் சமன். இந்த துணிக்கைக்கும் இந்த துணிக்கைக்கும் நிலைக்குத்து விளைகளுடைய பேச்சு ரெண்டு பேருக்கும் சமன். அப்பதான் இதுல மோதலாம். நேரம் சமன், விளைவுளுடைய பேச்சு சமன் ரெண்டு பேருக்கும். அதே நேரம் ரெண்டு பேருக்குமே நிலைக்குத்தாக சமன்பாடு பாவிச்சிங்கன்னா ஆர் முடுகளும் சமன். இப்ப ரெண்டு பேருக்குமே ஆர் முடுகள் சமன், நேரம் சமன், விளைவுளுடைய பேச்சு சமன். இப்ப இதை வச்சுக்கொண்டு யோசிச்சால் நாங்க மேல் நோக்கி சமன்பாடு நிலைக்குத்தாக மேல் நோக்கினது சில சமன்பாடு பாவிக்கும் என்று வைப்போம். மேல் நோக்கி என்றால் ரெண்டு பேற்றையும் விளைவுட பேச்சு சமன். இப்பதான் மோதலாம். ரெண்டு பேற்றையும் நேரங்கள் சமன், ரெண்டு பேற்றையும் அஞ்சு அமர் முடுவல் வரும், அமர் முடுவல் சமன். ஆகவே கட்டாயமாக ரெண்டு பேற்றையும் ஆரம்ப வேகங்கள் சமனாக இருக்கணும். ஆகவே ஒன்றின் இவற்ற ஆரம்ப நிலை குத்துவர்களும் என்ன, V1 sin 45 சமன், இவற்ற ஆரம்ப நிலை குத்துவர்களும் V2. அப்ப V1 sin 45 சமன் V2 ஆக இருக்கும். அதாவது V1 sin 45 வந்து ஒன்றின் வைக்க முடியல ரெண்டு, அப்ப V1 நீங்கள் V2 வந்து √2 என்று வரும். இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா மாடிப்படி ஒண்ணு உச்சியில இருந்து ஒரு பந்து வந்து கிடைவேகத்தோட வீசப்படுது. படின்ற உயரம் அகலம் தந்திருக்கு. இந்த பந்து வந்து கிடையாக வீசப்படுற ஒரு பொருளுக்கு இயக்கமாக இருக்கும். அது போய் என்னாவது படின்ற நுண்ணீர அடிக்குது. நீர் அடிக்குதுன்னு சொன்னா உங்களால கிடையான இடப்பெயர்ச்சிய காண்பது ரசியமாக இருந்திருக்கும். சரி, நுண்ணீர அடிக்குது. இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு படிக்கட்டின்றையும் உயரம் வந்து உங்களுக்கு வந்து ஹெச் ஆக இருக்குது, அகலம் வந்து பி ஆக இருக்குது. இப்ப
கிடையாக ஜூபகத்தோடு அறியப்படுற பொருள அறியப்பாதை இப்படி இருக்கு. இவர் வந்து ஒரு படிக்கட்டின் அகலம் என்ன பி என்று சொன்னா, என் படிக்கட்டின் அகலம் வந்து என் பி ஆக இருக்கும் இந்த பந்து அடைந்த கிட இடப்பெயர்ச்சி. ஆகவே சமன்பாட்டை கிடையாக பாவிச்சிங்க என்றால் கிட இடப்பெயர்ச்சி என் பி வந்து கிடை ஆரம்பம் ஜூதர டி. அதே கிடையான அறியத்துக்குரிய சமன்பாடுகள் தான். நிலைக்குத்தா பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டின் உயரம் வந்து ஹெச்ன்னு சொன்னா, என் படிக்கட்டுகளின் உயரம் வந்து என் ஹெச் ஆக இருக்க போது அவை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி சமன்பாடை பாவிக்கிற நேரம் எஸ் வந்து என் ஹெச் கிடையாக பொருள் அறியப்படுறபடியால ஆரம்ப நிலைக்குத்து உயரம் பூஜ்ஜியம் கீழ் நோக்கின திசையில இயக்க சமன்பாடு. ஆகவே ஏசம ஜி ஆக இருக்கும் இந்த சமன்பாட்டுல இருந்து. நீங்க இந்த ரெண்டு சமன்பாட்டுலயும் வந்து என்னுக்கான தொடர்பு எடுக்கலாம். முதலாவது ஆன்சர்